ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ்ச்சி இல்லம். இந்த தீபாவளிக்கு அடுத்ததான் மகிழ்ச்சி இல்லத்துலேருந்து உங்களுக்கு ரவா லட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 250 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு வாணலியில் இதை போட்டு நான் இப்போ வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், கலர் வந்து நமக்கு மாறணும், அதே நேரத்தில் நமக்கு கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ முந்திரி வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு இருக்கிறப்ப நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நம்ம ரவா லட்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நட்ஸு சேர்க்க முடியுமோ சேர்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் முந்திரி போடலாம், பாதாம் போடலாம், இந்த மாதிரி எது வேணாலும் போடலாம். இப்போ எடுத்துருக்கிறது முந்திரி மட்டும்தான் இப்போ நான் போட்டு வறுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வறுபட்டு வந்துருச்சு. இதை நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே தனியாக ஆற வச்சுருவோம். நல்லா ஆறினதுக்கப்புறமா பல்ஸ் மோடில் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருவோம். அடுத்ததான் நம்ம ரவா லட்டுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரவை வறுபடுறது தான். ஸோ வந்து ஃப்ளேமை ஃபுல்லாகவே கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஜாஸ்தி ஃப்ளேம் வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ரவை கலர் மாறிடும், அதோட கரிஞ்சு போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்தெடுக்கிறப்ப நம்ம ரவை வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து வறுபட்டு வந்துடும். அதே மாதிரி யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா அடிகனமான ஒரு பேனாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வாணலியில் எடுத்துக்கிட்டு நம்ம வறுக்கிறப்ப நமக்கு ஈவனாக எல்லா இடத்துலையுமே ரவை ஒரே மாதிரி வெந்து வந்துடும். இப்போ இதில் இருக்க அந்த ஈரத்தன்மை நமக்கு ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நான் கரண்டியில் எடுத்து அப்படி காட்டுறேன் பாருங்கள், மணல் மாதிரி கொட்டுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரவா லட்டு சூப்பராக உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்துடும். இப்போ நமக்கு இந்த ரவையும் வந்து ரெடியாகி நமக்கு வந்துருச்சு. இதோட 1 கிலோ ரவைக்கு 1 கிலோ அளவுக்கு சர்க்கரையை நான் இதோடய சேர்த்துக்கிட்டு ரெண்டுத்தையுமே சேர்த்து வறுக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரவையும் அதோட சர்க்கரையும் ஈவனாக நமக்கு கலந்து வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டுத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து ஏலக்காய் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஏலக்காயும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்ததான் நம்ம வறுத்த இந்த ரவையையும் சர்க்கரையையும் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் ஒரு 4 டைம்ஸ் மட்டும் பல்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி எடுக்கிறப்ப நமக்கு ரவையும் சரி சர்க்கரையும் நல்லா உடஞ்சி வந்துடும். அதோட சாப்பிட்றப்பவும் வந்து வாயில் வந்து நமக்கு வந்து ரொம்ப மெல்ட் ஆகி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உருண்டை பிடிக்கிறப்பவும் நமக்கு ஈஸியாக இருக்கும், உருண்டை வந்து உடையாமல் வரும். இப்போ வந்து முன்னாடியே நம்ம வறுத்து வச்சுருந்த கேஷ்யூஸை வந்து இந்த ரவையோட கலந்துக்குவோம். ஸோ கலக்கிறப்ப பார்த்திங்கன்னா எல்லா இடமும் அதோட டேஸ்ட் வந்து ஃபுல்லாக ஈவனாக வரும். அதே மாதிரி நமக்கு வாயில் சாப்பிட்றப்போ அந்த குட்டி குட்டியாக இருக்க அந்த நட்ஸும் வந்து அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. எல்லா இடத்துலையும் அந்த கேஷ்யூஸோட ஸ்மெல் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நெய் எடுத்துட்டு நல்லா காய்ச்சி சூடாக எடுத்துகிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரவையில் இப்போ கலந்துக்குவோம். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து அப்பப்போ ஊற்றி சூடாக நம்ம பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ரவா உருண்டை வந்து சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ சூடாக இருக்கிறப்பே பிடிச்சிங்கன்னா அந்த நம்ம ரவை வந்து உடையாமல் உருண்டை வந்து ரொம்ப அழகாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ருசிக்கலாம், ரசிக்கலாம். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.